ஹலோ கைஸ், டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 2021 ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. அதை தொடர்ந்து ஆகஸ்ட் 24 டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகள் ஸ்டார்ட் ஆச்சு. 10 நாள் இப்போ முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் இந்தியா 12 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 2 கோல்டு, 6 சில்வர், 4 பிரான்ஸும் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக செப்டம்பர் 4, அதாவது இன்னைக்கு, ரொம்பவே சிறப்பான நாளாக இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மேட்ச்சில் 2 பதக்கங்களையும் இந்தியாவே வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒரு மேட்ச்சில் இல்லை, 2 மேட்ச்சில் இதே மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. மொத்தம் 4 மெடல் வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 4 பேட்மிண்டன் மேட்ச் நடந்தது, இதில் 2 மெடலை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங்லேயும் 2 பதக்கங்களை இந்தியாவே வின் பண்ணியிருந்தாங்க. இதே நாள் இன்னொரு போட்டியில் 2 பதக்கம் இந்தியா வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த பேட்மிண்டன் மென்ஸ் இண்டிவிஜுவல் கோல்டு மெடல் மேட்ச் இன்றைக்கி நடந்தது. அதே போல் இன்னொரு பக்கம் பிரான்ஸ் மெடல் மேட்சும் நடந்தது. கோல்டு மெடல் மேட்ச்சில் பகத் பிரமோத் வீரர் போட்டி போட்டிருந்தார். பிரான்ஸ் மெடல் மேட்ச்சில் சர்கார் மனோஜ் போட்டி போட்டார். ரெண்டு பேருமே 2 மேட்ச்லேயுமே வின் பண்ணி ஒருத்தர் கோல்டும் இன்னொருத்தர் பிரான்ஸும் வாங்கியிருக்காங்க. கோல்டு வின் பண்ண பகத் பிரமோத்துக்கும் சரி, பிரான்ஸ் வின் பண்ண சர்கார் மனோஜ்க்கும் சரி, ரெண்டு பேருக்கும் பாராட்டுகள் குவிஞ்சிட்டே இருக்கு. 2 மேட்ச்ல 4 பதக்கங்களை வாங்கி இந்திய வீரர்கள் ரொம்பவே பெரிய சாதனையை படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாருக்குமே எல்லா சார்பாகவும் பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.